ராதிகா கிச்சன் ரெசிபீஸில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ஃப்ரூட்ஸ் அண்ட் நட் ஸ்பஞ்ச். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பலவிதமான பழ வகைகள், அடுத்து கேஷ்யூ நட்ஸ், பாதாம், பிஸ்தா, ட்ரை கிரேப்ஸ் அதை எடுத்து வச்சுக்கலாம். நட்ஸ் எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் பழ வகைகளையும் பொடிப்படியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவிற்கு ஜவ்வரிசியும் 2 டேபிள்ஸ்பூன் அளவிற்கு சப்ஜா விதைகளையும் எடுத்து வச்சுருக்கேன். ஜவ்வரிசியை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். சப்ஜா விதைகளில் தண்ணி ஊற்றி அதையும் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். சிரோஞ்சி பருப்புன்னு ஒன்று இருக்கும் ரவுண்ட் ரவுண்டாக, அது பாயாசத்தில் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த விதைகளையும் எடுத்து தண்ணியில் ஊற போட்டு வச்சிடலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவிற்கு பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பால் பவுடரை காய்ச்சாத பாலை ஊற்றி கலந்து வச்சிடலாம். காய்ச்சின சூடான பால் ஊற்றினோம்னா கட்டி கட்டியாக ஆயிரும். பாருங்கள், இப்போ நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்து வச்சாச்சு. அடுத்து அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 1/2 லிட்டர் அளவிற்கு பால் ஊற்றலாம். பால் பொங்கி வழியக்கூடாது, கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். 10 நிமிடம் ஆன உடனே கலந்து வச்ச மில்க் பவுடரை இதன் கூட சேர்த்து கலந்து விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நிதானமாக கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு பால் சுண்டின உடனே மில்க் மேட் 2 டேபிள்ஸ்பூன் அளவிற்கு எடுத்து அதை கூட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மில்க் மேட் பாலை நல்லா கரையட்டும். அடுத்து இதன் கூட தேவையான அளவு இனிப்பிற்காக சர்க்கரையை சேர்த்துருக்கேன். சர்க்கரை கரையும் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். கரைஞ்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பால் நல்லா குளிரணும். பாலை ஒரு அகலமான பவுலில் மாற்றி வச்சிடறேன். பால் நல்லா ஆறட்டும். ஆறின பாலில் 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துறேன். அடுத்து பாலோட நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிற ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். ஜவ்வரிசியை தனித்தனியாக பிரிஞ்சு வர்ற அளவிற்கு கலந்து விட்டுடலாம். அடுத்து இதன் கூட ஊற வச்ச சப்ஜா விதைகளை சேர்த்துடலாம். சப்ஜா விதைகளையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து இதன் கூட ஒவ்வொரு நட்ஸாக சேர்க்க வேண்டியது தான். ஊற வச்சு எடுத்த சிரோஞ்சி விதைகளை சேர்த்துறேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவிற்கு முந்திரியை சேர்த்துடலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவிற்கு பாதாம் சேர்த்துடலாம். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் அளவிற்கு நறுக்கி வச்ச பிஸ்தாவையும் சேர்த்துடலாம். உலர்ந்த திராட்சை பழங்களையும் இதன் கூட சேர்த்துறேன். இந்த நட்ஸையெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்து பொடியாக நறுக்கி வச்ச முலாம்பழம் இதன் கூட சேர்த்துறேன். பொடியாக நறுக்கி வச்ச ஆப்பிளையும் இதன் கூட சேர்த்துறேன். அடுத்து டேட்ஸையும் இதன் கூட சேர்த்துடலாம். அடுத்து நறுக்கி வச்ச வாழைப்பழம், பப்பாளி சேர்த்துறேன். நறுக்கி வச்ச ஸ்ட்ராபெரி, கிரேப்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துறேன். நம்மக்கிட்ட எந்த பழம் இருக்கோ அத்தனை பழங்களையும் இதன் கூட சேர்த்து கலந்து விட்டுறலாம். பாலோட நட்ஸும் ஃப்ரூட்ஸும் எல்லாம் சேர்ந்து ஃப்ரிட்ஜில் சில்லுன்னு ஆகிற வரைக்கும் 2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போது வெளியே எடுத்து வச்சு
அலங்காரத்துக்காக ஒரு கிவி பழத்தை இதன் மேலே வைக்கிறேன். இப்போது சுவையான ஆரோக்கியமான ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் பஞ்ச் ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.